எல்லாருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சுருக்கமாக பேசுறதுல கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறது நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான். சாதாரணமாக இந்த இடத்துல இல்லை, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இவங்க ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாங்க. ஏன்னா என்னை பாராட்டி நிறையா வார்த்தை சொல்கிறதுனால அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது. இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன படமாக இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ரெண்டு பாகமாக எடுக்க வேண்டியது. ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்தா கீழே இருக்கிறவங்களோட ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம. பட் இது வந்து ஒரு முயற்சி. ஏன்னா இந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அது வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான இன்றைக்கி இப்போ இதுக்கு பிறகு தான் இந்த படம் வந்து பப்ளிக்கில் போய் தெரிய போகுது. ஸோ இந்த காலை நேரத்தில் வந்தது எல்லாமே கரெக்டு. ஆனால் அட் த சேம் டைம் சினிமாவில் வந்து ஒரு மணி நேரம் ஒரு விஷயம் தாமதமாச்சுன்னா அது அந்த தயாரிப்பாளருக்கு 50,000 ரூபாய் நஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. ஜெகன் எனக்கு என்ன என்னுடைய நம்ம முரளி தலைவர் முரளி ராமசாமி எடுத்த மணல் கயிறு டூலியே நல்ல முக்கியமான ரோல். அது என்னென்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிறதுனால எல்லாரோடையும் மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு ஈஸியான கேரக்டர். தவிர நார்த் மெட்ராஸ் அதனால் என்னம்மா அப்படின்னு ஆரம்பித்தா சரளமாக வரும். சென்சாரில் தான் அப்ரூவ் பண்ண மாட்டாங்களே தவிர பாக்கி விஷயங்கள் வரும். ஜெகன் அப்பா மட்டும்தான் ஷூட்டிங் கூட்டின்னு வரல. என்ன அவரும் இணை தயாரிப்பாளராக இருப்பார். தெரிஞ்ச அவர் வயசுன்னு வருதில்லை எங்கேயுமே வீட்டில் யாரையும் கூட்டணும், யாராவது இணை அதில் சின்ன விஷயம் பார்த்தேன். அந்த இணைக்கு வந்து 3 சுழி நான் போடணும் இணைன்னு போட்டிருக்கீங்க. அது மட்டும் தமிழ் ஏன்னா ராசையா வந்து தமிழுக்கு தமிழ் படங்களில் வந்து தமிழ் தப்பாக சொல்லக்கூடாதுங்கிற ஒரு காரணம் தான். அப்புறம் ஜெகனுக்கு குடும்ப ரீதியாக ஒரு சின்ன அட்வைஸு, ஒய்ஃப் சொன்னாங்க அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஆமான்னு சொல்லாதீங்க, அது சொல்லக்கூடாது. அப்படியாம்மா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லணும். இதுதான் வாழ்க்கையில் பிழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. ஆமாம் தெரியுமே எனக்கு அப்படின்னா தெரியும்ல, அதான் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஷூட்டிங் இருந்துட்டு வந்தீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அது போட்டு வாங்குறதுன்னு பேர். ஹீ ஒய்ஃப் சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அதில். அண்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். ரெண்டு பேருக்குமே இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. அது ரொம்ப அது ஹீரோ ப்ரூவ் பண்ணிட்டார், 4 படம் முடிச்சிட்டாருங்கிறார். அது கண்டிப்பாக ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஊர்வசி விருது வாங்கிய அர்ச்சனாவை சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருந்தது. அது கண்டிப்பாக ஒரு சவுத் இண்டியன் பர்ஃபார்மிங் ஃபேஸ். ஸோ கண்டிப்பாக சரியான பாத்திரங்களை அவர்கள் தேர்வு செய்து நடித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஒரு ஹீரோயினாக வருவாங்க. நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ப்ரூவ் பண்ணிட்டார். இவருக்கு வந்து சின்ன கேப்பே தவிர இவர் ஒன்றும் இவர் போட்ட எந்த பாடல்களும் இதுவரையும் சோடை போனதில்லை. இங்கே நான் கேட்டவங்க முறையில் நான் சொல்கிறேன். ராசியா டைரக்டரும் சொன்னார், நான் கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் அச்சதையோடு வந்திருப்பேன், அடுத்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள், மேடைன்னு வந்தாலே தமிழக அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோளை இந்த ஃபங்க்ஷன் மூலம் வைக்கிறேன். அதாவது பெரிய முதலீட்டு படங்களை விட சிறு முதலீட்டு படங்கள் தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வருகிறது. அதற்கு உண்டான ஆதரவை அரசு மிக அதிகமான அளவில் அளிக்க வேண்டும். அது தியேட்டரில் ரெண்டு வைஸாகவோ இல்லை மானியம் இப்போ 5.5 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அதை 10 லட்சம் ரூபாக கொடுக்கறதாக நம்முடைய முரளி அவர்கள் தலைவர் கேட்டிருக்கிறார். கொடுத்துடணும். 15 லட்சம் ரூபாயா 15 லட்சம் ரூபா கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்போம், நாங்கள் மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். அரசு கொடுக்கணும், அந்த கொடுக்கணும். அது ஏன்னா இப்போ திடீரென்று தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் இது எல்லாமே நின்று போயிடும். அதற்கு முன்னாடி இதை கொடுக்க வேண்டும் என்பதை சொல்ல. ஏன்னா இப்போ ஒரு நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய இந்த ஃபிலிம் சிட்டிக்கு இப்போ தான் 3.5 கோடி ரூபாய் பண உதவி செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர். அதே போல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு 75 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கிறார். இந்த சமயத்தில் தயாரிப்பாளருக்கு இதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் பெரிய ப்ரொடியூசர் லட்சாதிபதியாக இருக்கார் அப்படியே. அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரன் இருந்தார் அப்படிம்பாங்க. படம் எடுத்ததுக்கப்புறம் அவர் லட்சாதிபதி ஆகிட்டார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் படம் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு கதையை தெரிஞ்சுக்கங்க. தயாரிப்பாளருக்கு அந்த ஷூட்டிங்கில் நடக்கிற அத்தனை விஷயமும் தெரியணும்.
என்ன லைட்டு வருது என்ன வருது எல்லாம் தெரிந்தால்தான் போட்ட பணத்தை எடுக்க முடியும். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்காங்க. ஏனென்றால் யாராவது ஒருத்தர் நஷ்டப்படுறாங்க, புதுசாக வேறு ஒருத்தர் வராங்க, புதுசாக வேறு ஒருத்தர் வராங்கன்னா இவ்வளோ பெரிய ஷூட்டிங்க்கு நாங்கள் ஜாலியாக பிக்னிக் மாதிரி போனோம் அப்படின்னு ஜெகன் சொன்னார். எப்போதுமே தயாரிப்பாளர் எல்லாருமே பிக்னிக் மாதிரி தான் போவாங்க. அவர் மொத்தம் தான் கஷ்டத்தோடையே போவார். என்னடா அது இன்றைக்கி இவ்வளோ செலவு இருக்குமா, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு படத்தில் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரொடியூசர் கேட்டுனே வந்தாரா, நீ சாப்பிட்டியா 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டியா, அவனுக்கு சீனியர் வரல ஏன் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டார். அந்த அவ்வளோ கவனமாக இருந்து தயாரிச்சிருக்காங்க. நீங்கள் பெரிய படம் ஏவிஎம்மாக இருக்கட்டும், திரு ராமநாராயணனாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், முக்தா சீனிவாசன் இருக்கட்டும், அவர்களுக்கு கூட தோல்வி படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் நஷ்டமடையாமல் அந்த தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க திறமைசாலியாக இருந்தார்கள். தோல்வி வேறு, சக்ஸஸ் ஃபெயிலியர் வேறு. ஆனால் பணத்தை போட்ட பணத்தெல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறதுங்கிறது, ஏரியா வித்தாச்சா வித்தாச்சுங்க, என்னுடைய ரெண்டு கிரவுண்டு நல்லா வீடு எல்லாம் வித்தாச்சு அப்படிம்பாங்க. அது இல்லை, சினிமாவுக்கு உண்டான ஏரியாவை விற்கணும். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாருமே எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர்கள் எடுக்கக்கூடிய ஈடுபடக்கூடிய அனைத்து படங்களும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராசையா கூடிய விரைவில் தாத்தாவாகி விடுவார். இல்லை அதுக்கு தான் போகிறார், பேபி சிட்டிங். அமெரிக்காவில் பொண்ணுங்கள்லாம் ஆசையாக கூப்பிட்டாக்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இங்கேயே பார்த்து பிளான் பண்ணி எப்படி போனோன்னு பாருங்கள், டைம் நிறையா இருக்கும். அதனால் அங்கே ஒரு ரெண்டு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு தான் இணை தயாரிப்பார் டக்கு டக்குன்னு இவ்வளோ இணை தயாரிப்பாளர் கிடைக்கிற ப்ரொடியூசர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.